ஹாலிவுட் படங்கள்ல நம்ம நிறையவே பார்த்து பரிச்சயமான ஒரு விஷயம்தான் ஜாம்பிஸ், அதாவது நடைப்பின மனிதர்கள்னு சொல்லாமா. சமீபமா தமிழ் சினிமால கூட ஜாம்பிஸ் பத்தின மூவி நிறையவே வர ஆரம்பிச்சிருக்கு. 2020 போற போக்க பார்த்தா ஜாம்பிஸ் உண்மையாலே வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நிஜ வாழ்க்கையில இந்த ஜாம்பிஸ் உருவாகிறதுக்கு சாத்தியம் இருக்கா, இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மனுஷங்க உண்மையாலே ஜாம்பிஸா மாற முடியுமான்னு கேட்டா அதுக்கான பதில் அது எந்த வகையான ஜாம்பிஸ்ன்றத பொறுத்து இருக்கு. மனுஷங்க செத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் உயிரோட வந்து ஜாம்பி மாதிரி அலையிறது சாத்தியமே இல்ல. ஆனா ஜாம்பி போல மிருகத்தனத்தோடையும் மனுஷங்களுடைய மாமிசத்தை சாப்பிடணும்ன்ற உணர்வை தூண்ற ஜாம்பி வைரஸுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஆக நம்ம மூளையில எந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டா இந்த மாதிரி ஜாம்பி சிம்டம் வருமோ அந்த பகுதிகள் மட்டும் தாக்கி மற்ற பகுதிகளை தாக்காத ஒரு வைரஸ் தான் ஜாம்பி வைரஸா இருக்கணும். அதோட இது மூளை சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால மூளையில இருக்க நியூரான்ஸை பாதிக்கிற ஒரு வைரஸா தான் இது இருக்கணும். நம்ம உடல்லயே ரொம்ப நீளமான செல்கள்ல ஒண்ணுதான் இந்த நியூரான்ஸ். இந்த நியூரான்ஸ் நம்ம உடல் முழுக்க மாலிகூல்ஸ் மற்றும் புரோட்டீன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இந்த மாலிகூல்ஸ் மற்றும் புரோட்டீன்ஸோடைய என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து செல் பாடிக்கு போறத ரெட்ரோகேட் ஆக்சனல் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரெட்ரோகேட் ஆக்சனல் டிரான்ஸ்போர்ட்டை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ரேபிஸ் போன்ற வைரஸ்லாம் நியூரான்ஸோடைய என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து நியூரான் செல் பாடிக்கு போயிடும். அங்கிருந்து நியூரான்ஸை கட்டுப்படுத்தி மூளைக்கோ இல்லைனா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலத்துக்கும் போயிடும். மூளையில இருந்து எவ்வளவு தள்ளி இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள நுழையுதோ அதுக்கு ஏத்த மாதிரி அது போய் சேர்ற நேரமும் எடுக்கும். இதுக்கு சில வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனா ஒரு தடவை இந்த மாதிரியான வைரஸ் நம்ம மூளைக்குள்ள போயிடுச்சுன்னா அதை நீக்கி நம்மளை குணப்படுத்துறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்பவே கஷ்டமானதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வைரஸ் இருக்கு. ஜாம்பி வைரஸ்க்கும் மற்ற வைரஸ்க்குமான வித்தியாசம் மூளையில இருக்க நியூரான்ஸ்ல அது எந்த பகுதியை கட்டுப்படுத்துதுன்றதுல இருக்குது. அதாவது ஒரு ஜாம்பி வைரஸ் மூளையை மொத்தமா பாதிக்காம ஒருத்தரை ஜாம்பி ஆக்குறதுக்கு மூளையில எந்த பகுதிகளை பாதிக்கணுமோ அந்த பகுதிகளை மட்டும் பாதிக்கிற தன்மை கொண்டதா இருக்கணும். இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனா இது மாதிரி ஒண்ணு நடக்க சாத்தியம் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம மூக்குல வாசனைக்காக பயன்படுற ஓல்ஃபாக்டரி நரம்புன்ற நரம்பு நம்ம மூளையில சில பகுதிகளுக்கு வழிவகுக்குது. அந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டா நம்ம ஜாம்பி மாதிரி பிஹேவ் பண்ணுவோமா? இந்த ஓல்ஃபாக்டரி நரம்பு எந்த பகுதிக்கெல்லாம் வழிவகுக்குதுன்னா த வென்ட்ரோமீடியல் ஹைபோதாலமஸ். நம்ம சாப்பிட்றப்ப நம்ம வயிறு நிறைஞ்சிச்சுன்னா அதை நம்ம மூளைக்கு சொல்ற பகுதி. த அமிக்டலா நம்மளுடைய உணர்ச்சியையும் நினைவுகளையும் கண்ட்ரோல் பண்ற பகுதி. த ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சிக்கல்களை தீக்கிறதுக்கும் ஒழுங்கா நடக்கிறதுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த செயலையும் செய்யாம இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கிற பகுதி. இந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்படுறதன் மூலமா ஒருத்தர் ரொம்பவே பசியோடையும் கோபத்தோடையும் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் நண்பர்களையும் அடையாளம் தெரியாம தன்னுடைய செயல்களை தானே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாரு. அதோட எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு வேற தோணுமா? இது கேக்கிறதுக்கு ஜாம்பி மாதிரியே இருக்குல்ல. திரைப்படங்கள்ல காட்டுற கோரமான உடம்போட இருக்க ஜாம்பிஸ் சாத்தியம் இல்லைனாலும் மூளையுடைய குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தாக்குற ஒரு சரியான வைரஸா இருந்தா ஜாம்பிக்கு நிகரான ஒண்ணு நிஜத்திலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.